ஹிடம்பூர்ல நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிக் பாஸுடைய சீசன் செவனுடைய இன்றைய ப்ரோமோவில் வந்து பார்த்தா நிக்சனும் பிரதீப்பும் செம்மையாக சண்டை போட்டுருக்காங்க. நிக்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ரேப்பர் உள்ளார வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கிட்டையுமே வந்து ரொம்ப மரியாதையாக தான் தன்மையாக தான் இருக்க பார்ப்பார். ஒரே தடவை வந்து ரெண்டு தடவை கோவப்பட்டிருக்காரு நினைக்கிறேன். ஒரு தடவை விசித்ரா கிட்ட விஷயத்தில் கோவப்பட்டதாகட்டும், இன்னொரு தடவை வந்து சரவண விக்ரம் அவர் வந்து கேப்டன்சி பற்றி ஒரு தடவை கோவப்பட்டிருப்பார். ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்கு அப்புறம் எதுக்கு அப்போ இவ்வளோ கோபம் ஆகிறாரு மூடிட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா இது அந்த ஒரு டாஸ்கில் எல்லாரும் வந்து நான் ஏன் பெஸ்ட் என்டர்டெய்னர் அப்படின்னு பேசணும் அப்படிங்கிற இடத்துல தான் ஆரம்பிக்குது. நம்ம நேரத்தையும் வந்து அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த டாஸ்கில் நிக்சன் வந்து பிரதீப்பை கேள்வி கேட்டிருப்பார். பிரதீப் வந்து நிக்சன் ஒரு கேள்வி கேட்டிருப்பார். அந்த கேள்வியில் வந்து ஓம் பேர் நிக்சனுங்கிறதே இங்கே இருக்க ஒரு ஆளுக்கு வந்து பதியில் மனசில் நெல்சன்னு கூப்பிட்டுருக்காரு கூல் சுரேஷ், அப்படி இருக்கும் பொழுது எப்படி எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துருக்கும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இவர் உடனே உங்களை கூட தான் கமல் சார் பிரதீப்னு சொல்லாமல் பிரதீப்னு சொன்னார் அப்படின்னு இவர் சொல்லிட்டார். டக்குன்னு வந்து யோசிச்சு விஷயத்தை சொன்ன உடனே பிரதீப் வேற லைட்டாக வந்து அதில் கொஞ்சம் ட்ரிகர் ஆகிட்டாரா என்னன்னு தெரியல. ஒன்று அவர் என்ன பண்ணார், அவர் பேச போகும்பொழுது நிக்சன் கேள்விக்கு ஏதோ ஒரு கேள்வி கேட்கும்பொழுது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து நீ உனக்கு கேள்வி கேட்கறதுக்கான தகுதியே இல்லை அப்படின்ட்டார். இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா தகுதியே இல்லை நான் சொல்லலை, நான் வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாத நீ ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுற எனக்கு கேள்வி கேட்க தகுதி இல்லைன்னு சொல்கிறதான் வந்து அவர் சொல்கிறார். ஆனால் வந்து அதில் ஏகப்பட்ட குழப்பங்கள்லாம் அதில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அதனால் வந்து அப்போ பேச எப்படி நான் தகுதி இல்லைன்னு சொல்லலாம், நான் எப்படி நான் யாரும் ஒன்று தெரியுமா எப்படி ஒரு பேசலாம் அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து கோபமாக நிக்சன் பேச, அதுக்கப்புறம் திருப்பி சமாதான உடன்படிக்கைக்காக திருப்பி பேச போனாங்க. அப்பயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து முதல்ல கொஞ்சம் சாந்தமாக பேச ஆரம்பித்து பேசிகிட்டு இருக்கும்பொழுதே சண்டையாக மாறிடுது. அது அப்போ வந்து என்ன ஆகிடுதுன்னா இவர் இந்த ப்ரோமோவில் காமிச்ச விஷயமான நான் கஷ்டப்பட்டு நான் வந்து என் உழைப்பால் முன்னேறி நான் வந்து பசியில் பாட்டு பாடி இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் நான், ஒன்ன மாதிரி இன்னொருத்தனை அடிச்சுட்டு உள்ளே வரல அப்படிங்கிறார். இன்னொருத்தனை அடிச்சுட்டு அப்படின்னா யாருன்னு வந்து பார்த்தா கவின சீசன் 3 வந்து பிரதீப் அடித்த அந்த விஷயத்த தான் வந்து அவர் சொல்கிறார். இப்போ திருப்பி பிரதீப் வந்து சண்டைக்கு ஏதாச்சும் போயிட்டு நான் மூணு படத்தில் நான் ஹீரோவெல்லாம் நடிச்சிருக்கேன்டா சைடு ஹீரோவெல்லாம் நடிச்சிருக்கேன்டா அப்படின்னு சொல்லுவார்னு பார்த்தா அவர் எதுவுமே சொல்லல, அவர் பேசி பேசி பேசுங்கிறார். இப்போ வந்து நமக்கே வந்து டவுட் ஆகிடுது இது வந்து ட்ரிகர் தான் பண்ணி விட்டுட்டு அமைதியாக இருக்காராம் இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து திருப்பி ஒரு கோபமாகி நிக்சன் வார்த்தைகள் திருப்பி அவர் சொல்கிற வார்த்தைலாம் என்னென்னா என்ன தகுதி இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும், ஏன்னா வந்து அவருக்கு அந்த வலி இருக்குது, நான் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் என்னை கேள்வி கேட்காத தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஒரு சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கோவப்பட்டுட்டு இருக்கும் போதே வந்து பிரதீப் திருப்பி வந்து இந்த பார் நான் என்ன சொன்னேன் எனக்கு தெரியும் நீ என்னன்னா பேசிக்கோ, ஆமாம் நான் ஒன்றுமே இல்லை தான் யாரும் பெரிய ஆளே இல்லை தான் அப்படின்னு பேச பேச இவருக்கு இன்னும் கோவம் அதிகமாகிடுது. எல்லாம் எட்டியெல்லாம் உதச்சிட்டு நேரம் உள்ளார போயிடுறாரு, உள்ளே போயிட்டு எல்லாம் இது மட்டும் மூட்டு உட்கார் அப்படின்லாம் சொல்லிட்டு உள்ளார போனதுக்கு பிறகு தான் வந்து எல்லாரும் பக்கத்துலேருந்து இந்த மணி ரவினா இவங்க எல்லாரும் திருப்பி திருப்பி என்ன சொல்கிறாங்கன்னா அவர் அப்படி பேசுகிறாங்கிறதுக்காக நீ வந்து அது வார்த்தையை வேறு வார்த்தையை விட்டனா பிரச்சனை வேற மாதிரி ஆகிடும் அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்லும் பொழுது இவரும் வந்து நம்ம இப்போ சில வார்த்தைகளை தப்பாக யூஸ் பண்ணுற மாதிரி திருப்பி போகிறார். திருப்பி போய் பேச போகும்போது தான் பிரதீப் என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து இந்த உங்ககிட்ட நான் அது இந்த மாதிரி எதுவும் வச்சுட்டது இல்லை அப்படின்னா அவரும் ஒன்று ஆமாம் நான் உங்கள்கிட்ட தான் நானும் அப்படி தான் உங்கள்கிட்ட தன்மையாக போய் அண்ணா தானே கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னா இந்த பாரு நான் பேசுறது உனக்கு புரிஞ்சால் சரி நான் வந்து உன்னை ஒரு ஆர்டிஸ்ட்டாக பார்க்குறேன், ஒரு ஆர்டிஸ்ட்னா அதுக்கான ஃபயர் இருக்கும், நீ வந்து என்னன்னா வந்து அந்த சரவண விக்ரம்லாம் வந்து அவனை தொம்மை கேப்டன் நீ சொன்ன, தொம்மை கேப்டன் நீ சொன்னதுக்கப்புறமா அப்படின்னா அது மொக்க கேப்டன் அப்படின்னு சொல்கிறேன். சொன்னதுக்கப்புறம் அவன் இப்போ எல்லாத்தையும் உழைச்சி கிடச்சி வந்து இன்றைக்கி இந்த வாரம்லாம் வந்து மாற்றி மாற்றி பிரச்சனை அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு நல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான் செஞ்சிட்ருக்கானா. அப்போ அப்படி இருக்கும்பொழுது அவனை சொல்கிறதுக்கு உனக்கு தோணுச்சு அப்படின்னா நான் சொல்கிறேன் அந்த வார்த்தையை ஏற்றுக்கிறது ரெடியாக இருக்கணும். ஒரு ஆர்டிஸ்ட்னா அதே மாதிரி வந்து நீ வந்து ஒரு கோழன்னு சொல்லியிருக்கோம் பிரதீப் என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து நீ வீரமாக பேசிகிட்டு இருக்கார் கோழை அப்படின்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா நீ ஒன்று ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வந்து எல்லாரும் உன்னை கானர் பண்ண வைக்கணும் சிம்பத்தி வரணும் தானே பண்ணுற அப்படின்னா வந்து சிம்பத்தி வரணும்லாம் நான் பண்ணல. அதே சமயத்தில் வந்து நீ பேசுகிற இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல நான் ஒரு ஆர்டிஸ்ட் எனக்கு ஒரு ஃபயர் இருக்குது அப்படின்னு சொல்கிறவன் இந்த மாதிரி வந்து கோழையாக இருக்கக்கூடாதுங்கிறார். தைரியமாக பேசணும் கேட்டு தைரியமாக பேசணும் பண்ண வேண்டிய இடத்துல பண்ணணும் அதை பண்ணுறது இல்லை நீ, அதனால தான் நான் உன்னை சொன்னேன். எனக்கு தெரியும் நான் எதுக்கு சொன்னவன்ட்டு உன் ஆர்டிஸ்ட்டாக மதிச்சு தான் நான் சொன்னேன். ஒரு சக ஆர்டிஸ்ட் உன்ட்ட வந்து எனக்கு ஒரு கனெக்டர் சரி விடு நான் அதை பற்றி பேச விரும்பல அப்படின்றார். ஒரு கனெக்ட் இருக்குன்னு சொல்ல வேண்டும் அதை பற்றி நான் பேச விரும்பல என்னமோ பண்ண நான் எதுவும் உன்ட்ட பேச விரும்பல அப்படின்ட்டு கோபமாக கிளம்பி உள்ளார போயிட்டு உன்ட்ட பேசினா பார்த்தியா உன்ட்ட இதெல்லாம் சொல்லணும் நினச்சேன் பார்த்தியா என்ன தான் செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுக்கி 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 அப்படி திட்டு போனார். சில பேர் என்ன சொல்கிறாங்க அந்த பொறுக்கிங்கிறது பிரதீப் வந்து தன்னைத்தானே சொல்லிட்டார்னாரு. நமக்கு டக்குன்னு பார்த்தா அது வந்து நிக்சன் சொன்ன மாதிரி தான் அது தெரிஞ்சு நேராக வந்து அவர் உள்ளார போயிரு சொல்லி உள்ளார போனதுக்கு பிறகு வந்து பார்த்தா நிக்சன் அழுக ஆரம்பிச்சிடறாரு. அழ ஆரம்பிச்சுட்டு என்னடா ஆச்சு ஏதாச்சும் பார்த்தா அங்கே வெள்ள நின்று அழறாரு உள்ள போய் ரொம்ப அழ ஆரம்பிச்சிடறாரு என்னன்னு கேட்டால் வந்து அவர் அவன் இதுவரையும் கேம்க்காக நிறைய விஷயத்த பண்ணியிருக்காரு அவர் கேம் கேம்னு பேசியிருக்கோம் ஆனால் இது கேம் மாதிரி தெரில அவர் வந்து நிஜமாவே வந்து என்ன மாதிரி என் வழி தெரிஞ்சு என் இடத்துலேருந்து வளர்ந்த ஒருத்தன் எனக்கு மேலே இப்போ வயசு அதிகமாகிடுச்சு அவன் வந்து திருப்பி வந்து என்னை பற்றி பேசுகிற மாதிரி இருக்கு எனக்கு அவன் என்னையே வந்து ஒரு ஆர்டிஸ்டே இல்லடா நீ எல்லாம் அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி இருக்கு அப்படின்னு இவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. நிக்சன்
அதே மாதிரி அவன் கன்சர்னோட பாசத்தோட தான் பேசுற மாதிரி இருக்கு. எனக்கு புரியல, எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா இருக்கு. அப்பனா அவனை கண்டுக்காத, பெருசா எடுத்துக்காதன்னு யுகேந்திரன்ல இருந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு இடத்துல ஐஷும் வேற வந்து பிரதீப் கிட்ட போயிட்டு என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்க மனசுல நீங்க பண்றதா எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா, ஐஷும் கோவப்படுற காட்சிகள் நடந்துட்டு இருக்கு இந்த வாரம் இந்த எபிசோட்ல. இதுதான் முழுக்க முழுக்க கவர் ஆக போகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னதை வச்சே வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் யார் சரி யார் தவறுன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. கூடவே வந்து உங்களுக்கு இந்த சீசன் யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிக் பாஸ் உடைய சீசன்ஸ்